வெல்கம் டு ட்ரீம் கேஸ்டில். நான் ஜினா லோகேஷ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு 55 lakhs தான். இது வந்து முடிச்சூரில் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரெண்டல் டைப் மாதிரி தான் அது மாடல். ஆக்சுவலாக கீழே ஒரு வீடு, மேலே ஒரு வீடு. இது அப்பார்ட்மெண்ட் டைப்பில் வரணும், ஆனால் நாங்கள் அது வில்லா டைப்பில் எலிவேஷன் மாற்றிருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணி பண்ண எலிவேஷன் தான் இது. அந்த கர்வ்ஸ் தான் இருக்கிறதுலே வீடோட அழகு. இந்த ரெண்டு கர்வ்ஸுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஒரு ரெண்டல் டைப் வில்லா, ஒரு வில்லான்னு சொல்லவே மாட்டாங்க. இது பார்க்க ஒரு வில்லா டைப் மாதிரி இருக்கும், ஆனால் ரெண்டல் தான். நீங்கள் பிளான் பார்க்க பார்க்க உங்களுக்கே தெரியும் பாருங்கள். கீழே ஒரு வீடு, மேலே ஒரு வீடு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிளானில் பார்த்து தெரியும். கீழே வந்து ஒரு சின்ன கிளினிக் இடம், கிளினிக் கொடுத்துருக்கோம். ஒரு லிவிங் ஹாலு, ஒரு பெட்ரூமு, அப்புறம் ஒரு அட்டாச்ட் ஹால்ட்டு, அப்புறம் அந்த ஒரு பெட்ரூம் அட்டாச்ட் ஹால்ட்டு. இங்கே பக்கம் ஒரு டைனிங், டைனிங் பக்கத்தில் ஒரு ஃப்ரெஞ்ச் டோர் மாதிரி கொடுத்து பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு ஓப்பன் கிச்சனில் வரும். ஸோ இந்த வெளியே பார்த்தீங்கன்னா ஸ்டேர்கேஸ், வெளியே அவுட்டரில் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருவோம். ஒரு கார் பார்க்கிங். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எலிவேஷனோட பிளான் தான். பேக் சைடில் கொஞ்சம் செட் பேக் கொடுத்துருக்கோம். இப்போ இதே வந்து இந்த அவுட்டர் ஸ்டெப்ஸில் வந்து நீங்கள் மேலே போனீங்கன்னா, இப்போ நீங்கள் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு லிவிங் ஹால் வரும். மேலே ஏறணுன்னே இந்த பக்கம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இது வந்து ஃபார்மல் லிவிங் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட் லெஃப்ட் சைடில் இருக்குது, ஃபார்மல் லிவிங் சொல்லுவாங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். மேலே ஒரு கிச்சன் மாதிரி கொடுத்துட்டு பேக் சைடில் கோர்ட்யார்ட் கேட்டாங்க. கோர்ட்யார்ட் மூலயமா நீங்கள் பேக் சைடில் நீங்கள் ஒரு ஸ்டெப்ஸ் வச்சு மேலே ஒரு சின்ன ரூம் கேட்டிருக்காங்க. அதை நான் பிளானில் காமிக்கிறேன் இடத்துல. ஸோ இப்போ ஆன் சைட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் இப்போ பேஸ்மெண்ட் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. நான் ஒரு வீடியோவாக எடிட் பண்ணி போட்டிருக்கேன். நாங்கள் ஃபுல்லாக பெக் அடிச்சுட்டு லைன் பண்ணி பண்ண வீடு தான் அது. இந்த இடத்துல அதிகமாக தண்ணி வரலை. இப்போ சில வீட்டில் நாங்கள் சில இடத்துல நாங்கள் தோண்டும் போது ரொம்ப தண்ணி வருது. இந்த இடத்துல ரொம்ப தண்ணி வரல, அதனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது வேலை. அப்பயும் நடுவில் மழை பெஞ்சுது, பட் இருந்தாலும் எங்களுக்கு பள்ளம் தோண்டும் போது தண்ணி வரல. ஸோ அதனால் நாங்கள் க்ளீனாக பண்ணோம் நாங்கள். இப்படி தான் நாங்கள் ஆக்சுவலாக வந்து மார்க் பண்ணுவோம். நாங்கள் ப்ளம்பாக விட்டு கீழே உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் மாதிரி லைட்டாக பண்ணி அதில் தான் பாயிண்ட் வச்சு நாங்கள் எடுப்போம். ஒரு காலம் பொசிஷனாக கீழேருந்து எடுத்துகிட்டு வந்தோன்னா மேலே நம்மளுக்கு கிங் அடிக்கணும்னு ஒரு அவசியம் வராது. நமக்கு கீழேவே சரி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், மேலே எந்த ப்ராப்ளம் வராது. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். தண்ணி வர ஏரியாவில் எங்களால் பண்ணவே முடியல சில நேரத்தில். இந்த மாதிரி விஷயத்த தண்ணி சில இதெல்லாம் நாங்கள் பள்ளம் தோணுன்னா நிற்காமல் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அந்த இடத்துல எங்களால் பண்ண முடியலை. இந்த மாதிரி இடத்துல நாங்கள் ஈஸியாக நாங்கள் பண்ணிவிடுவோம். ஏன்னா இதான் ப்ராப்பராக நாங்கள் பண்ணுறது. எப்பயுமே தண்ணி வரலாம், நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இந்த விஷயத்த நம்ம பண்ணலாம். ப்ளம்பாக போட்டு செக் பண்ணி கீழே காலத்தை கொஞ்சம் மார்க் பண்ணி கீழே எந்த ப்ராப்ளமும் மேலே எடுத்துகிட்டு வரலாம் நம்ம. ஸோ அதை தான் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க சைட்டில். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஆக்சுவலாக இது மாதிரி விடும்போது நம்மளுக்கு என்ன ஆகுனா நம்மளுக்கு காலம் வந்து மேலே வரைக்கும் ஒரே லைனில் வரும். இப்போ பொசிஷனே கீழே காலமோட பொசிஷன் மொத்தமாகவும் கீழே நாங்கள் செக் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். ஆக்சுவலாக சில சைட்டில் நான் பண்ணுற சைட்லாம் பள்ளம் தோணுன அடுத்த நிமிஷமே தண்ணி வந்துகிட்டே இருக்கும். என்ன தான் நாங்கள் தண்ணி எடுத்தாலும் டிவாட்ரிங் பண்ணினாலும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். எங்களால் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. அதில் ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம். சில நேரத்தில் நாங்கள் பிசிசி போட்டாலும் தண்ணி மேலே வரும். எடுத்து எடுத்து வேலை செஞ்சுருக்கோம். நாங்கள் பண்ணுற ஏரியாலாம் தண்ணி வர ஏரியா. இந்த இடத்துல மட்டும் தான் தண்ணி வரல, எங்களுக்கே தெரில. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் பண்ண ஏரியா ஃபுல்லாமே தண்ணி அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். அதில் பண்ணல நாங்கள். ஸோ இது வந்து ப்ளம்ப் அவுட்டு செக் பண்ணி சைட்டில் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ அந்த நாலு கார்னர் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறோம். அதை தான் அங்கே மேலே மார்க் பண்ணுறாங்க. மார்க் பண்ணிட்டு கீழே நாங்கள் மார்க் பண்ணி பாயிண்ட் பிடிச்சி லைனை பிடிச்சி காலமோட பொசிஷனை மார்க் பண்ணுவோம். ஸோ இது முடிஞ்சோடனே நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் அடுத்தது வந்து மேலே பிசிசி போகிறதுக்கு எல்லாம் பிரிக் லேயிங் பண்ணோம். நீங்கள் பிளிந்த் பீமுக்கு நாங்கள் பிரிக் லேயிங் பண்ணி பண்ணோம். நாங்கள் ஃபுல்லாகவே பிரிக்லேயே நாங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே த்ரூ அவுட்டாக பிரிக்லேயே மார்க் பண்ணிவிட்டு இதிலே பிரிந்த் அழகாக உட்கார வச்சிடலாம். பிசிசி போட்டு கீழே இது போட்டுருக்கோம், எம்சான் போட்டு மேலே பிரிக்லேயிங் பண்ணிவிட்டு லெவல் எல்லாமே டேரெக்டாக கரெக்டாக இருக்கும். லெவல் டியூப் லெவல் பிடிச்சினா எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுக்காக இங்கேயே நாங்கள் எல்லா ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இதிலே சரி பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் நாங்கள் இங்கேயே பண்ணிடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே நாங்கள் மார்க் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பிளானை ஃபுல்லாகவே மார்க் பண்ணியிருக்கோம் அதுலேயே. த்ரூ அவுட்டாக மார்க் பண்ணியிருக்கோம்.
லெவல் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணுறாங்க, நம்ம லெவல் பிளிந்திபி மட்டும் லெவல் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பேஸ்மெண்ட்டு போயிட்டுருக்கு, இப்போ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இது நீங்கள் பார்த்தீங்க அந்த பிளான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இது வந்து பாலாஜி நகர்ன்ற ஒரு நகரில் இருக்குது. ஆக்சுவலாக பாலாஜி நகர்லேருந்து தள்ளி வரும், முடிச்சுள்ள பாலாஜி நகர்லேருந்து தள்ளி வரும். நாங்கள் அந்த ரீசெண்டாக போட்ட வீடியோஸில் பாலாஜி நகரில் பண்ணிகிட்டு இருந்தோம். இது கொஞ்சம் பக்கத்து ஃப்ளாட் தான், ப்ரீமியம் சொல்லிட்டு ஃப்ளாட்ஸ், அந்த ஃப்ளாட்ஸில் வர்றது. இது ரைட் சைடில் கிளினிக் இருந்தாங்க. இது வந்து கார் பார்க்கிங் ஏரியா, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பிளான் படி ஃபுல்லாகவே உங்களுக்கு இது வந்து 4.5 கிட்டத்தட்ட 5 அடி இருக்குது. மேலே ஒரு லிண்டல் மாதிரி ஒன்று போடுவோம். ஸோ 5 அடி 6 அங்கலம் வரும் அந்த பேஸ்மெண்ட்டோட ஹைட்டு. ஏன்னா வந்து இந்த இடம் தண்ணி வர ஏரியான்னு சொல்லிட்டு நாங்கள் ஹைட் ஏற்றி பண்ணுறோம். ஸோ காலமோட சைஸ்லாம் வந்து 1/9 கொடுத்துருக்கேன் நான். அதில் வந்து 16 mm வந்து 4 நம்பர், 12 mm வந்து 2 நம்பர் கொடுத்துருவோம். ஸோ அது G+1 கொடுத்துருக்கோம் நாங்கள். ஸோ இந்த ஏரியா தான் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். இது வந்து கிளினிக் ஏரியா. இது ஸோ இது வந்து ஸ்டெப்ஸ் வர ஏரியா. ஆக்சுவலாக எந்த லெவல் அந்த அந்த கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு தான் இந்த எல்லா லெவலுமே வரும். இது ஃபுல்லாக கார் பார்க்கிங் வரும்போது சைடில் வந்து ஒரு 2 அடி செட் பேக் கொடுத்துருக்கோம் நாங்கள். எப்பவுமே செட் பேக் மேக்ஸிமம் கொடுப்போம். எல்லா வீட்லேயும் செட் பேக்குன்றது ரொம்ப அவசியம். செட் பேக் இந்த இடத்துல வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு க்ரீன் ஏரியா மாதிரி பண்ண போகிறோம். டைனிங் ஏரியா, அந்த டைனிங் ஏரியாலேருந்து அவங்க டைரெக்டாக அதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. பார்த்தாவே தெரியும் இது. இதுதான் நீங்கள் இப்போ இங்கே பார்க்குறது வந்து இந்த ஸ்டெப் ஏரியா, இந்த ஏரியா தான் அவங்க போட்டுட்ருக்காங்க. இந்த இடம் உங்களுக்கு அந்த சொன்ன பார்த்தீங்களா, இது ஃபைனல் பண்ணும்போது பாருங்கள் செம்மையாக இருக்கும் இந்த இடம். உங்களுக்கு டைனிங்லேருந்து ஒரு ஃப்ரெஞ்ச் டோர் கொடுத்து ஒரு பார்க்கல் ரொம்ப லுக்காக இருக்கும் அந்த இடம். அந்த இடம் நீங்கள் போக போக பாருங்கள் எப்படி வரப்போகுதுன்றது. அது இப்போ பேக் சைடில் அவர் நிற்கிறது வந்து கிச்சன் ஏரியா அது. ஸோ இது வந்து இந்த பக்கம் உங்களுக்கு லிவிங்கு, பெட்ரூம்ஸ் வந்துடும். அந்த பெட் இது வந்து பேசேஜ் மாதிரி ஒரு ஏரியா. அந்த ஏரியா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பேசேஜ் ஏரியா அப்படியே வரும். ஸோ அந்த ஒரு பெட்ரூம் கூட அட்டாச் டாய்லெட், அந்த டாய்லெட் வந்து நாங்கள் மேலே பேஸ்மெண்ட்டில் ஒரு பீம் மாதிரி போட்டு போடுவோம். நான் எப்பவுமே ஓல்டு மாடல் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து காலம் இப்போ எப்பயுமே பிரிக்கு எழுப்பிட்டு தான் காலம் மேக்ஸிமம் போடுறது. ஏன்னா வந்து இந்த கிராக்லாம் வர்றது இல்லை, அதனால் ஓல்டு மாடலில் எப்பவுமே அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அது தான் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். நான் பிரிக்கு அது லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க, அதுதான் நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுறது. நான் காலம் போட்டுட்டு பிரிக் ஒர்க் பண்ணுறதுல பிரிக் ஒர்க் பண்ணுறது தான் சம்டைம்ஸ் காலம் சைடு வச்சு அடிக்கிறது. அது நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளுக்கு காலம் கிராக்லாம் மேக்ஸிமம் தடுக்குது. அதனால் நம்மளுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் த்ரூ அவுட்டாக அந்த பிளானுக்கு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஆனால் சம ஆகிட்டுங்க, கிட்டத்தட்ட 5 அடி 6 அங்கலம் வந்துடும் நம்மளுக்கு இப்போ இது போட்டோன்னே. ஸோ மேலே ஏறி தான் வீடியோவே எடுக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.